தாய் வீடு. அக்டோபர் 2020. பனி விழும் பனைவனம் 6. எழுதியவர் செல்வம் அருளானந்தம். சிம்மியோனை நான் கண்டு 2 கிழமை கடந்த பிறகு ஒரு காலையில் திருப்பியும் வாசகசாலைக்கு போனேன். அந்த நேரம் வாசல் படிக்கட்டுக்கு பக்கத்தில் சிம்மியோன் நிற்கிறத கண்டேன். சிமியோனும் என்னை கண்டார். கண்டவுடனே ஓடி வந்து கட்டி பிடிச்சார். அன்றைக்கு உன்னோட பேசாமல் ஓடி போனது எனக்கும் கவலையாக இருந்தது என்றார். நான் ஒன்றும் பேசாமண்டேன். நீ மன்னாரில் இருக்கிறது எனக்கு தெரியும் என்று சிமியோன் சொன்னார். அது சரி, நீ ஏன் மன்னாரில் நிற்கிறாய் என்று நான் திருப்பி கேட்டேன். அவர் ஒன்றும் சொல்லாமல் நின்றார். பிறகு கொஞ்ச நேரத்தால், நான் மன்னாரில் இருக்கேன், உங்களால் முருங்கன் பக்கத்தில் ஒரு பண்ணையில் வேலை செய்கிறேன், இப்போதைக்கு அதை பற்றி ஒன்றும் கேட்காத மச்சான் என்றார். அதை பற்றி நான் அறிஞ்சு என்ன செய்ய போகிறேன்? அப்பே முருங்கன் பக்கம் இருந்து அடிக்கடி மன்னார் பக்கத்துக்கு வாராய் என்று நான் கேட்டேன். அன்றைக்கு வந்தது அவனோட கொஞ்சம் சாமான்கள் வென்றதுக்கு என்றவர். அவனை உனக்கு தெரியுமோ என்று கேட்டார். அவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனால் ஆளை அடையாளம் தெரிய இல்லை என்றார். எனக்கும் சில விஷயங்கள் சாடமாடையாக விளங்கிச்சது, ஆனால் நான் விளங்கின மாதிரி காட்டிக்கொள்ளல. அவனை தெரியாதே, அவன் பெரியவன்தான். சரி, தெரியாட்டி விடு. உன்னோட அன்றைக்கு நான் கதைச்சிருந்தால் பெரிய பிரச்சனையாக போயிருக்கேன். உனக்கு எல்லாம் விளங்குமா நினைக்கிறேன். இப்பவும் மன்னாருக்கு வந்தது ஒருத்தர் நான் பண்ணைக்கு கூட்டிக் கொண்டு போகிறதுக்கு. அவன் ஜாழ்ப்பாணத்திலிருந்து வாரான், 12 மணிக்கு தான் பஸ் வரும். சில வேளை நீங்கள் வாசகசாலை பக்கம் வர வேண்டதாச்சு, உன்னை பார்க்கத்தான் இந்த இடத்துக்கு வந்தனான் என்றார் சிமியோன். சரி, நீ எங்கே இருக்கிறாய் என்று என்னை பார்த்து சிமியோன் கேட்க, நான் உண்மையை சொல்ல விரும்பலை. இஞ்சால உப்புக்குளம் பக்கத்தில் நான் இருக்கிறேன் என்று ஒரு பொய்யை சொன்னேன். சரி வாவன், ஒரு தேத்தண்ணி குடிப்போமண்டு ஒரு தேத்தண்ணி கடைக்கு கூட்டிக் கொண்டு போனேன். சிமியனோட என்ன கதைக்கிறதுன்ட்டு எனக்கும் தெரியலை. எதை சொல்லுறது எதை விடுறது என்று தெரியாமல் சிமியோனும் தடுமாறிக்கொண்டிருக்கிறது எனக்கு தெரிஞ்சது. அமிர்தலிங்கமாகல கைகழுவி போட்டிகளோ என்று ஏதாவது பேச வேணுமன்றதுக்காக கேட்டேன். அவைன்ற வேலையில் அவை சரியா பார்க்க இல்லை நினைச்சா கோபந்தான் வருது. எலெக்ஷனில் ஏதோ ஏதோ பேசி போட்டு இப்போ மாவட்ட சபை மாநகர சபை என்று சொல்லி திரிகிறாங்க. இப்பவும் எங்கட பொடியல் அவங்களோட பேசிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் பாராளுமன்றத்தில் போராடுங்கள், நாங்கள் உங்களுக்கு பின்னால் நின்று எங்கட வேலைகளை செய்கிறோம்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கான வேலைகளை தான் இப்போ செய்து கொண்டிருக்கிறோம் என்றான் சிமியோ. அப்போ கூட்டணி என்ன சொல்லுது என்ற? அவங்கள் ஒன்றுக்கும் பிடி கொடுக்குறாங்கள் இல்லை, ஆனால் பிடிபடுற பொடியலை வெளியில் எடுக்கிறதுக்கும் மறியலில் இருக்கிறவங்கள பற்றிய அக்கறையோடையும் தான் இருக்கிறாங்க. எங்களை காட்டி கொடுக்கறதுக்கோ கைவிடுறதுக்கோ அவங்க விரும்ப இல்லை என்றும் சிமியோன் சொன்னார். சரி, இந்த பாடு எப்படி போகுது என்று என்ன பற்றி கேட்டார். ஒரு யாழ்ப்பாண முதலாளிக்கு கூலிக்கு நிற்கிறேன், லாங் ஷர்ட் போட்டுக்கொண்டு ஆள் பிடிக்கிற குளத்தொழிலான் செய்கிறேன் என்று நான் சொல்லி சிரித்தேன். எப்படியெல்லாம் கதைக்கிற நீ, இப்போ எப்படி கதைக்கலாமோ என்று சினந்தவர். பாம்பு பூச்சியலும் மலேரியா மாதிரி நோய்களும் பொல்லாத காட்டு மிருகங்களும் இருக்கிற இந்த இடத்துல நானும் என்ன சேர்ந்த சில பேரும் எவ்வளவு கஷ்டப்படுறோம் என்றதை தெரிஞ்சால் நீயே கவலைப்படுவாய் என்றார் சிமியோ. நான் இப்போ இருக்கிற பண்ணைக்கு முதல்ல புகைக்க அந்த காட்டுக்குள்ளே ஒரு பாலடைஞ்ச கிணறு மட்டும்தான் கிடந்தது, இப்போ அங்கே பெரிய தோட்டமே அமைச்சாச்சு என்று சொல்லி போட்டு கதையை வேற பக்கம் திருப்பினார். எனக்கும் உனக்கும் தெரிஞ்ச செல்வா என்ற ஒரு நண்பன் தான் சொன்னான்,
ஏதோ ஒரு காதல் பிரச்சனையில தான் நீ மன்னருக்கு ஓடிட்டாயண்டு உண்மையோ என்று சிமியோன் கேட்டார். ஊருக்குள்ள அப்படி அரைக்கிறாங்க. நான் உண்மையில உழைக்கலாம் பணம் சம்பாதிக்கலாம் என்று தான் வந்தனா என்று சொன்னேன். தேநீர் குடிச்சு போட்டு கடைக்குள்ள இருந்து ரெண்டு பேரும் வெளியில வந்தான். நான் இருக்கிற இடத்தை பற்றி நானும் சொல்லல, அவர் இருக்கிற இடத்தை பற்றி அவரும் தெளிவாய் சொல்லல. ரெண்டு பேருமே விடைபெற்றுக் கொண்டோம். விடத்த தீவில் இருந்து மன்னருக்கு லூக்கா சமட்டி வந்தால் இரவு எந்த வீட்டில் தங்கி போட்டுத்தான் அடுத்த நாள் போவார். நல்ல கருத்த 6 அடி உயரத்துக்கு மேல் இருக்கிற நெடிய உருவம் லூக்காஸ். எப்பையும் வெள்ளை வேட்டி நெசனலோட தான் தெரிவார். நானும் பல சமட்டிமார்களை பார்த்துருக்கிறேன். 10-15 pounds சங்கிலி, கலர் நிறைந்த ரெட்லியின் ஷர்ட்டுகளை போடுவினம், அதுவும் குளர்பக்கம் ஊத்தியாக இருக்கும். உழைப்பை தவிர வேறு ஒன்றும் தெரியாத ஆட்களாகத்தான் அந்த சமட்டிமார் இருப்பாங்க. இவர் கொஞ்சம் வித்தியாசம். முதல் நாள் இரவு அவர் தங்கின நேரம் நடந்ததை நினைச்சால் இப்பையும் சிரிப்பாயிருக்கும். புதுசாக வந்த சமைக்கிற தம்பியும் அப்போ வீட்டில் தான் தங்கியிருந்தான். அன்றைக்கு இரவு அவன் நாதன் தியேட்டரில் படம் பார்த்து போட்டு சாமான் தான் திரும்பி வந்தவன். அப்போ நானும் இந்த அறையில் போய் படுத்துட்டேன். லூக்கா சம்மட்டி தான் போட்டிருந்த உடுப்போட பிராந்தையில் நீட்டி நிமிந்து படுத்திருந்தார். இருட்டில் நீண்ட அந்த வெள்ள உடுப்பில் இருந்த உருவத்தை பார்த்த அந்த படியன் சரியாக பயந்து போனான். ஐயோ பேய் பேய் என்று அவன் குளற, ஏந்தா இப்போ குளர்ற, நான் மனுஷன் தான்டா என்று லூக்காஸ் சொல்லி சிரிக்க அவன் அந்த பயன் தெளிஞ்சு போச்சு. என்றாலும் அவனுக்கு அவரை தெரியாது. நீங்கள் யார் என்ன, ஏன் இவ்வளவு நீளமாக இருக்கிறீன் என்று கேட்க அவர் நீ போய் படு என்று சொல்ல அவன் இன்னமும் சந்தகப்பட்டு கேள்வி கேட்க அது பெரிய சண்டையாக போச்சுது. பிறகு நான் தான் எழும்பி வந்து அதை தீர்த்து வைக்க வேண்டியதாக போச்சு. லூக்கா சம்மட்டிக்கு நல்லா பிடிச்சு கொண்டது. அவருக்கு அப்போ 70 வயது இருக்கும். பெரிய பொறுப்புகள் எதுவும் இல்லாமல் இருந்தவர். தகப்பன் வசதியான ஆளாக இருந்தபடியால் இளம காலத்தில் யாழ்ப்பாணத்தில் இருந்து படித்தவர். தமிழ் மொழியிலையும் வேதாகமத்திலையும் நல்ல பற்றும் அறிவும் இருக்கு அவருக்கு. லூக்கா சம்மட்டி சற்று வித்தியாசமான மனிதராக இருந்தார். தமிழரசு கட்சியின் ஊர் கிளை தலைவராகவும் இருந்தவர். அன்றைக்கு இரவு நான் சிமியோனை கண்ட கதையை அவருக்கு சொன்னேன். நானும் கேள்விப்பட்டனான். எனக்கும் வவுனியாவுக்கிட்ட கொஞ்சம் காடு கிடக்கு, பண்ண வைக்கிறதுக்கு குத்தகையை கொடுத்துருக்கிறேன் என்றார். கொஞ்சம் யாழ்ப்பாணத்து பொடியில் வந்து விவசாயம் செய்யணுமென்ற பெயரில் துப்பாக்கி பயிற்சியில் ஈடுபடுறதாகவும் அரசியல் வகுப்புகள் நடத்துறதாகவும் கேள்விப்பட்டேன். ஒரு பண்ணை இல்லை, வேறு வேறு இடங்களில் 4-5 பண்ணைகள் இருக்கிறதாயும் அறிஞ்சேன். உந்த வேளாண்மை வீடு வந்து சேராது என்று பெருமூச்சு விட்டுக்கொண்டு உதெல்லாம் நல்லதுக்கில்லை என்றார். பிறகு என்னை பார்த்து, நீ பார்த்திருப்பாய் தள்ளாடி இராணுவ முகாம் எவ்வளவு பெருசு, எத்தனை ஆமிக்காரன், சிங்கள வெற்ற தொகை என்ன, எங்கட தொகை என்ன, அங்கலாய் போட சொன்னார். ஓம் ஓம் என்று ஒத்தூதிய நான் மன்னார் டவுனை பார்த்தாலே ஏதோ ஆமியிட்ட பிடிப்பட்ட குரணி போல டவுன் முழுக்க ஆமிக்காரரும் ஆமியின் வாகனங்களும் தான் தெரியுது என்றேன். கள்ள குடியேற்றத்தை தடுக்கிறதுக்காக இப்படி பலமான முகாமை கட்டியிருக்கிறாங்க. தமிழர்களை பயப்படுத்தி வைக்க வேணுமென்று தான் சிங்கள அரசு திட்டமிட்டு சில வேலைகளை செய்யுது என்றார். அமிர்தலிங்கத்தை பலப்படுத்துறதுக்கு சில வேலை இந்த பொடிகள் உதவலாம் என்றும் சொன்னார். மாறியும் நடக்கலாம் என்று தீர்க்க தரிசனத்தோட அன்றைக்கு அவர் சொன்னதை இப்போ நான் நினைச்சு பார்க்குறேன். நான் யார் படியிலன்னு தெரியுமோ என்று கேட்டேன். துரையப்பாவை கொண்ட படிகள் தான் இவங்கள் என்று கேள்விப்பட்டதாக சொன்னேன். பிறகு எனக்கு அறிகுறை சொல்கிற மாதிரி நீ யாரோடையும் தொடர்பு வச்சு போடாத, அந்த படியனை காணுறதை தவிர்க்கப்பார், நீ முன்னேற வேண்டிய ஆள், அடிமையாகவும் போகப்படாது ஆட்டமும் போடப்படாது, சம நிலையில் நின்றால்தான் இந்த வாழ்வை கொண்டு போகலாம், மனிதன் பிறந்தான் வருந்தினான் இறந்தான் என்று இல்லாமல் கொஞ்சமாவது சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு முயற்சிக்க வேணும் என்றார். படுக்க போக முன் உனக்கு எத்தனை வயசு என்று கேட்டார். நான் இந்த வயசை சொன்னபோது
கல்யாணம் செய்யறதுக்கு இன்னும் காலம் இருக்கு என்றவர் சொல்லுறன் என்று குரல் நினைக்காத இந்த விடத்தில் ரெண்டு மூன்று பட்டிகள் சுற்றி கொண்டு திரிகிறத கண்டனான். நீயும் வளைஞ்சு திரிஞ்சதையும் கவனிச்சிருக்கிறன். வாலிப வயசு, பொல்லாத வயசு, நான் மீத கடந்து வந்தனான் தான். உன்னில எனக்கு நல்ல மரியாதை இருக்கு, ஒழுங்காய் இருந்து கொள்ளண்டார். அந்த வயசில் நான் செய்ததெல்லாம் பெரிய அட்டகாசங்கள் தான். வயதும் பணமும் இருந்து கடைசியில் ரெண்டு பெண்களோட வாழ வேண்டியதா போச்சு. உண்மையில் துன்பத்துக்கு காரணம் ஒழுக்கக்கேடு தான். இந்த பாவங்களான ஈரத்தால் மிஞ்சி இருக்கிறது தனிமைதான். பிள்ளைகள் கூட சரியாக மதிக்கிறதில்லை என்று பெருமூச்சு விட்டார். அதுக்கு பிறகும் மனுஷன் விடுற மாதிரி இல்லை. உனக்கு விரும்பினால் சொல்லு. எங்களுக்குள்ள பெருசாக சாதி வித்தியாசம் இல்லை, சமயமும் ஒன்றுதான். எங்கட ஊரில் நல்ல அழகான குணமான பிள்ளைகள் இருக்குது, கல்யாணம் செய்கிற திட்டம் இருந்தால் சொல்லு என்றார். கல்யாணத்துக்கு இன்னும் வயசு இருக்கு, அதை விட எனக்கு வெளிநாட்டுக்கு போகிற திட்டமும் இருக்கு என்ற பெருசா சிரிச்சாவர். அங்கே போயும் ராலைஸ் அடித்து அனுப்புகிற வேலையோ என்றார். அவருக்கு இந்த பதில் பிடிக்கலையோ தெரியல. படுக்க போறேன்னு பாய விரித்து விட்டார். விடிய எழும்பி தீர்த்தண்ணியை குடித்தபடி திருப்பியும் பேசி கொண்டிருந்தோம். அவருக்கு உண்மையை மறைக்கப்படாதுன்ற நினச்சி இந்த யாழ்ப்பாண காதல் கதையை சொன்னேன். மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தவர், நீ இதை காதல் என்று சொல்லுறாய், நீ எல்லா மனுஷருக்கும் வர அனுபவம் தான். எந்த வயதோடு வந்திருக்கிற அனுபவத்தை சொல்கிறேன். காமம் காதல் என்ற மாறு வேடம் கொள்ளும். நீ தமிழ் இலக்கியம் படிச்சிருக்க மாட்டாய், சயன்ஸான் படிச்சிருப்பாய். எனக்கு அப்போ படித்த சங்க கவிதை ஒன்று ஞாபகம் வருகுது, சொல்லுறன் கேள். காமம் காமம் என்ப, காமம் அணங்கும் பிணியும் அன்றே நினைப்பின் முதச்சுவர் கவிந்தா முற்றா இளம்புல் மூத தைவரன் தாங்கு விருந்தே காமம் பெருந்தோளேயே என்று வருகிறது இந்த பாடல். பல்லில்லாத கிளமாட்டுக்கு மேட்டு நிலத்தில் இருக்கிற இளம்புள்ளை சாப்பிட்ட நினைப்புத்தான் மிச்சமாக இருக்கும் என்றார். இப்படி கதைச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் சமைக்கிற தம்பி வந்து சம்மாட்டுக்கு மலையாளமும் தெரியுமோ என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார். இதுக்கு நான் சிரிக்க, உங்களோட இதுகளை கதைச்சு பிரயோசனம் இல்லையான்ட்டு கதையை நிப்பாட்டிட்டார். பிறகு ஒரு நாள் எனக்கும் டிரைவருக்கும் ஒரு பிரச்சனை வந்தது. என்ற பக்கத்து வாடி சலீம் என்ற முஸ்லீம் நம்பருக்கு சொந்தமானது. சலீம் அப்போ வளர்ந்து கொண்டு வர ஒரு இளைய முதலாளி. அவருக்கு என்ன பெரிய மரியாதை. யாழ்ப்பாண தம்பி, யாழ்ப்பாண தம்பி என்று அன்பாத்தான் கூப்பிடுவார். அவரும் சரியான வறுமையான குடும்பத்தில் இருந்து வந்து முன்னேறி குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறாள். அவருக்கு தகப்பன் இல்லை. அவருடைய அம்மா மத்தியானத்தில் அவருக்கு சாப்பாடு கொண்டு வரீங்க, என்னையும் சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துவேன். பேர் செய்கிற பிடியங்கள் மூலம் கேள்விப்பட்டன். இந்த டிரைவர் இரவில் சலிமையும் ஏற்றிக்கொண்டு எங்கேயோ பெண்கள்கிட்ட போயினோம் என்றும், இப்படியே போனால் பெண்கள் வாடிக்கையே வந்து விடுவாங்கள் என்றும் வேலை செய்கிற பிடியங்கள் சொன்னாங்க. ஒரு ராத்திரி நானே நேரில் பிடிச்சு போட்டேன். டிரைவருக்கு ஊரில் பஞ்சாதி பிள்ளைகள் இருக்கு, இனிமேல் வேனை கொண்டு வந்து வீட்டில் விட்டு போட்டு போங்கோ என்றார். அவர் அப்படி செய்ய இயலாதுண்டார். அப்படின்னா ஊருக்கு போங்கோ, வான் இனி எனக்கு தேவையில்லை என்று கோபமாக சொன்னேன். நான் சமட்டின சொந்தக்காரன், கொஞ்சம் படித்தா போல நீங்கள் நியாயம் கிடைக்கிறீர்கள். நான் இப்போ யாழ்ப்பாணம் போகிறேன், உந்த வேலைக்கு ஆப்பி வைக்கிறேன் என்று சொல்லி போட்டு போய்விட்டான். தொடரும்.